CA Tamil, CA Foundation, Business Max, Chapter 5, Permutation and Combination. So, Chapter 1, 2, 3, 4, 11 in our channel. So, we'll see you in the Chapter 5, Permutation and Combination. So, we'll see you in the lower class. Permutation and Combination. So, that's what we'll see. So, first, XACA, we'll see you in the first phase. So, in the n factorial divided by n minus r factorial. Nala naam vechukonga. Idha nama adikadi use pandra formula. So, idhu poga inna nama extra therinjikkanuma. Idhe np r irukka vendiyadhula. So, np r irukka. So, idhiliye same number ah irundhuchu. Suppose 2p 2 nu irundhuchuna answer vandu evlo varuna 2 factorial. Adhe maari so idhe maari 3p 3 nu irukna 3 factorial. So, idhu naam vechukonga. Adhe maari factorial la 0 vandhuchuna. So, factorial la 0 வந்துச்சுன்னு சோ n ஃபேக்டோரியல் வர 0 ஃபேக்டோரியலுக்கு ஆன்சர் 1 ஓகேவா. இதே மாதிரி இன்னொன்று காமன் டேம் நம்ம என்னென்ன வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டோரியல் வந்து அதாவது இப்படியும் போட்டு டினோட் பண்ணலாம் n ஃபேக்டோரியல் இல்லாட்டி இந்த இப்படியும் அதாவது டிவைட் பண்ணுற மாதிரி இப்படி போட்டு இதையும் இப்படியும் டினோட் பண்ணலாம். ஸோ n ஃபேக்டோரியல் இப்படியும் டினோட் பண்ணலாம் இல்லை ஒரு பேக்கெட் மாதிரி போட்டு இப்படி டினோட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து காமன் டேர்ம்ஸ் டு நோ. இது வந்து பிஃபோர் த சாப்டர் சாப்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு தேவைப்படுற ஒரு காமனான டேர்ம்ஸ் இதெல்லாம். ஸோ இப்போ வந்து நம்ம 5A பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4P3. ஸோ 4 permutation 3 எப்படி எவால்வேட் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கையில் ஃபார்முலா இருக்குது. 4 factorial n factorial n minus r factorial இருக்குது. ஸோ என்னங்கிறது தெரியும் மேலே உள்ளது, 3 ஆறுங்கிறது கீழே உள்ளது. ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம் சொல்யூஷன் என் ஃபேக்டோரியல் என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். ஸோ அப்ளை பண்ணோம்னா 4 factorial 4 minus 3 factorial 1 factorial சீக்குவல் டூ. ஸோ அந்த ஃபேக்டோரியல் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன்னு தெரியும். ஸோ தெரியலன்னு சொல்கிறேன் ஒன்றும் இல்லை, 4 வரைக்கும் உள்ள நம்பரை அப்படியே இன்டூவில் எழுதணும். ஸோ 4 வரைக்கும் இருக்கா 1, 2, 3 and 4. ஸோ இதுதான் 4 factorial. 5 இருந்துச்சுன்னா 5 வரைக்கும் மொத்தமாக பண்ணிட்டு அதை இன்டூ பண்ணுறது தான் இந்த பெரும் ஃபேக்டோரியலுங்கிறது. ஸோ 1 × 2 × 3 × 4 எவ்வளோ வரும் 24. ஸோ 24 தான் அதுக்கு ஆன்சர். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன்லாம் ஆப்ஷன் சி. ஸோ வந்து இது வந்து ஃபார்முலா மெத்தடில் யூஸ் பண்ணுறது. இன்னொன்று ஷார்ட்கட் மெத்தட் ஒன்று இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தோம்னா இப்போ 4P3 இருக்கா, ஓகே 4P3 இதை நான் எப்படி எழுதிக்கலாமா, ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மேலே உள்ள நம்பரை பாருங்கள். 4 கீழே வந்து 3 இருக்குது. அப்போ இந்த 4ங்கிற நம்பரில் டிசெண்டிங் ஆர்டரில் நான் 3 வேல்யூ எழுதணும். 4, 3, 2 அதாவது 3 வேல்யூ எழுதணும். 4 × 3 × 2 இப்போ எக்ஸாம்பிள் 5P2 இருக்குன்னு இந்த 5 மேலே உள்ள நம்பர் அதாவது என்ன வந்து 2 வேல்யூ டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும் அதாவது 5 × 4. ஸோ இதை பண்ணி பாருங்களேன் 4 × 3 = 12, 12 × 2 = 24. ஸோ சேம் ஆன்சர் தான் வரும். இது ஃபார்முலா யூஸ் பண்ணுறது, இது ஃபார்முலா யூஸ் பண்ணாது, உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ செகண்ட் சம் போகலாம். செகண்ட் சம் இது வந்து நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சப்போ ஸோ காமன் டேர்ம் டு நோ அதில் வந்து நம்ம பார்த்தோம் என்னென்னா அதாவது ஒரே வேல்யூ 2P2 அப்படின்னு இருந்துச்சுன்னா அதோட ஆன்சர் வந்து 2 factorial போட்டுரும். ஸோ இப்போ இதோட ஆன்சர் 4P4 இருக்குது. அப்போ 4 factorial. ஸோ 4 factorial 1, 2, 3, 4. ஸோ 1, 2, 3, 4 எவ்வளோ வரும் பண்ணோம்னா 24. ஸோ ஆன்சர் வந்து 24. இது வந்து கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் பியாக இருக்குது. ஸோ செகண்ட் சம்முக்கு ஆப்ஷன் பி. இப்போ தேர்ட் சம் போனால் தேர்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபேக்டோரியல் 7. ஸோ இந்த சிம்பிள் நாம் முன்னாடியே சொல்லிட்டோம், அது வந்து ஃபேக்டோரியலை டினோட் பண்ணோம் அப்படிங்கிறத. ஸோ ஃபேக்டோரியல் ஆஃப் 7 என்னங்கிறத பார்ப்போம். ஃபேக்டோரியல் 7னா 1 × 2 × 3 × 4 × 5 × 6 × 7. ஸோ 1 × 2 × 3 × 4 × 5 × 6 × 7. ஸோ இது மொத்தமாக நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணி இன்டூ பண்ணோம்னா ஆன்சர் வந்து 5040 வரும். இது கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏ. சம் நம்பர் 4 பார்க்கலாம் அடுத்து. அடுத்து ஃபேக்டோரியல் ஆஃப் 0 கொடுத்துருவாங்க. ஸோ ஃபேக்டோரியல் ஆஃப் 0ங்கிறது இதுதான் எதாவது டினோட் பண்ணோம். ஸோ நம்ம பார்த்துருக்கோம் இங்கே ஏற்கனவே ஃபேக்டோரியல் ஆஃப் 0ங்கிறது தான் 1. ஸோ இதுக்கு வந்து ஃபோர்த்து சம்க்கு ஆன்சர் வரும் 1, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 5th சம்பளம். சம் நம்பர் 5 என்ன சொல்லியிருக்காங்க, என்பிஆர் ஓகேவா, என் இஸ் ஆல்வேஸ் என்னங்கிறது எப்போவுமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கேட்டுருக்காங்க.
ஸோ நார்மலாக நம்ம இதுவும் வந்து நம்ம காமன் டேர்ம் ஒன்றுலேயே பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக அங்கே சொன்னோம்னா இது எதுக்கு சொல்கிறாங்கிற ஒரு டவுட் வரும். ஸோ இந்த மாதிரி சம்மும் இருக்கும். அதாவது பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பெர்முடேஷன் காம்பினேஷனில். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்பிஆர் இப்போ எப்போவுமே என்ன வந்து ஸோ ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இண்டிஜர் ஓகேவா, ஃபஸ்ட்டு என்னங்கிறது எப்போவுமே மைனஸில் இருக்காது ஓகே, ஒன்லி பாசிட்டிவாக தான் இருக்கும். இது எப்போவுமே நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அது அப்போ இண்டி ஆப்ஷன் ஏ வந்து என்ன பண்ணா இண்டிஜர்னு கொடுத்துருவாங்க. அப்போ இண்டிஜர்ங்கிறது ப்ளஸ்லேயே இருக்கும் மைனஸ்லேயே இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் ஏ கிடையாது, ஆப்ஷன் பி ஃப்ராக்ஷன். ஸோ கண்டிப்பாக ஃப்ராக்ஷன் கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி பாசிட்டிவ் இண்டிஜர் தான் கரெக்டான ஆன்சர். எப்போவுமே என் வந்து பாசிட்டிவ் இண்டிஜராக இருக்கும். அதே மாதிரி எப்போவுமே இந்த என்பிஆருங்கிற இந்த காமன் ஃபார்மில் ஒன்று வந்து என் வந்து ஆரோட கிரேட்டராக இருக்கும் இல்லை ஈக்குவலாக இருக்கும். எப்போவுமே ஆறு ஆறோட கம்மியாக இருக்காது, எப்போவுமே ஆறோட கிரேட்டராக இல்லாட்டி ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இதுவும் ஒரு சம்மில் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து ஸோ இதை வந்து நான் முன்னாடியே சொல்கிறேன். ஸோ என்பிஆர் என்னன்னா ஆல்வேஸ் எ பாசிட்டிவ் இண்டீஜர். ஸோ ஆப்ஷன் சி எ பாசிட்டிவ் இண்டீஜர். சம் நம்பர் சிக்ஸ் போலாம். ஸோ சம் நம்பர் சிக்ஸ் தான் நான் சொன்னது இங்கே. ஸோ வந்து அதையும் கூடவே நம்ம சால்வ் பண்ணிடுறோம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியும் என்பிஆர் ரெஸ்ட்ரிக்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி என் எப்போவுமே இந்த ஃபார்மில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா பெர்மிடேஷன் கொஸ்டினில் கொடுத்துருக்கோம். ஸோ புக்கில் கொடுத்துருக்கோம், எதை வேணாலும் நீங்கள் எடுத்து பாருங்களேன். என்ன தான் எப்போவுமே ஹையர் வேல்யூவாக இருக்கும். எப்போதுமே ஃபைவ் இருந்துச்சுன்னா கீழே ஃபோர் த்ரீ டூ இல்லாட்டி ஃபோரே இருக்கும், ஃபைவே இருக்கும், அது மாதிரி தான் இருக்குமே தவிர ஆறு இருக்கிற இடத்துல செவன் கொடுத்துட்டு மேலே எப்படியும் டூ அது மாதிரிலாம் கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ என்னோட வேல்யூ எப்போவுமே கிரேட்டராக இல்லாட்டி ஈக்குவலாக இருக்கும். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன்லாம் ஆப்ஷன் பி தான் அதுக்கு கரெக்டாக, அதாவது என் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர். ஸோ நெக்ஸ்ட்டு செவன்த்து சம் போகலாம். செவன்த் சம் என்ன கொடுத்துருக்காங்க, என்பிஆர் இஸ் ஈக்குவல் டு என்பிஆர் இஸ் ஈக்குவல் டு என் மைனஸ் ஒன் அதே மாதிரி என் மைனஸ் டூ இன்டூ என் மைனஸ் ஆர் பிளஸ் ஒன். த நம்பர் ஆஃப் ஃபேக்டர் இஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டுருக்காங்க. ஸோ இதில் மொத்தம் என்ன ஃபேக்டர் இருக்குது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகே, இதை சால்வ் பண்ணலாம். ஸோ என்ன ஃபேக்டருங்கிற கேட்டிருக்கேன், நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபோர் பி த்ரீன்னு ஒரு சம் வந்து சால்வ் பண்ணோம். இதில் எது ஃபேக்டர் என்ன ஃபேக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா த்ரீ தான் ஃபேக்டர். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோரை வந்து நம்ம ஃபார்முலா இல்லாமல் நார்மலாக சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், டிசெண்டிங் ஆர்டரில் மூணு வேல்யூ எடுப்போம். ஓ ஃபோர் த்ரீ டூ. அதே மாதிரி இங்கே நெக்ஸ்ட் வந்து ஃபைவ் பி டூன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டு வேல்யூ எடுப்போம் டிசெண்டிங் ஆர்டரில் ஃபைவ்லேருந்து. அப்போ ஃபைவ் ஃபோர். ஸோ அந்த டூங்கிறது தான் இப்போ பெர்முடேஷனில் பொறுத்த வரைக்கும் ஃபேக்டர், அதாவது கீழே உள்ளது ஆறுங்கிறது தான் ஃபேக்டர். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா என்பிஆர் அது சீக்வல் டு என் என் மைனஸ் ஒன் என் மைனஸ் டூ இது என்ன ஃபேக்டர்னு கேட்டுருக்காங்க. ஸோ இங்கேயும் ஆறு இருக்குது. ஸோ அந்த ஆறு தான் ஃபேக்டர் ஓகேவா. எப்பவும் போல் இங்கே வந்து டூ ஃபேக்டர் த்ரீ ஃபேக்டர் மாதிரி என்பிஆருக்கு ஆறு தான் ஃபேக்டர். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆறுங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி. ஸோ ஆப்ஷன் டி ஆறு தான் ஃபேக்டர். ஸோ இதனால நான் வச்சுக்கோங்க. சம் நம்பர் எயிட் பார்ப்போம். என்பி ஆர் கேன் ஆல்சோ ரிட்டர்ன் அஸ். ஸோ என்பிஆரை முதல்ல என்பிஆரை நம்ம எப்படி எழுதுவோம் ஃபார்முலாப்படி, என் ஃபேக்டோரியல் டிவைடட் பை என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் எழுதுவோம். ஸோ இதை வேறு மாதிரி எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு மாதிரி எப்படி எழுத முடியும், இந்த ஃபேக்டோரியங்கிறத சிம்பிளை மாற்றி எழுத முடியும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இப்படி எழுதலாம், என் ஃபேக்டோரியல் டிவைடட் பை என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இப்படி எழுதலாம். ஸோ இது வந்து ஆப்ஷனில் இருக்கான்னு பார்த்தா ஆப்ஷனில் இருக்குது. ஸோ எயித்து சமக்கு ஆப்ஷன் ஏ. ஸோ இதெல்லாமே வந்து பேசிக்காக நமக்கு இந்த பெர்முடேஷனுங்கிற கான்செப்ட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி தான் இந்த ஃபைவ் ஏ ஃபுல்லாகவே ஃபைவ் பி வேணால் ஸ்லைட்டாக மாறும் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து நைன்த்து செம் சால்வ் பண்ணலாம். நைன்த்து செம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா என்பி ஃபோர் சீக்குவல் டு டுவெல் இன்டூ என்பி டூ தென் என் இஸ் ஈக்குவல் டு. ஸோ என்னோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல்னு கேட்குறாங்க. ஸோ இந்த செம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ என்பி ஃபோர் ஸோ நார்மலாக நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி அதே மாதிரி கண்டுபிடிப்போமே. ஸோ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என் பி ஃபோர் அப்போ என்ன வந்து ஃபோர் வேல்யூ டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். ஸோ ஃபோர் வேல்யூ டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும்னா என் ஃபஸ்ட்டு வரும், என் மைனஸ் ஒன் வரும், நெக்ஸ்ட்டு என் மைனஸ் டூ வரும், நெக்ஸ்ட்டு என் மைனஸ் த்ரீ வரும். ஸோ ஒன்றுமே பண்ணலாம், ஃபார்முலா யூஸ் பண்ணலை ஓகே. ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் ஷார்ட்கட் மெத்தடில் அதாவது என் பி ஃபோரை வந்து அப்போ என் ஃபோர் வந்து ஃபேக்டர் இருக்குது அப்போ என்ன வந்து ஃபோர் வேல்யூ டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். ஸோ அப்படி எழுதணும்னா என் என் மைனஸ் ஒன் என் மைனஸ் டூ என் மைனஸ் த்ரீ டிசெண்டிங் ஆர்டரில் இப்படி வரும் ஆறு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இங்கே டுவெல் ரிமைன் டுவெல் அப்படியே இருக்கும். அதே மாதிரி என் பி டூ அப்போ என்ன வந்து டிசெண்டிங் ஆர்டரில் ரெண்டு டிசெண்டிங் ஆர்டரில் ரெண்டு வேல்யூ எழுதணும். அப்படி எழுதணும்னா என் இன்ட்டு என் மைனஸ் ஒன்றுன்னு வரும். ஸோ இப்போ இந்த எண்ணும் இந்த எண்ணும் கேன்சல், அதே மாதிரி இந்த என் மைனஸ் ஒன்றும் இந்த என் மைனஸ் ஒன்றும் கேன்சல். ஸோ ரிமைனிங் என்னென்ன இருக்கோ அதை எடுத்து எழுதுவோம். என் மைனஸ் டூ இருக்குது, என் மைனஸ் த்ரீ இருக்குது, இங்கே சீக்குவல் டுவெல் இருக்குது.
ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 2, 3 இருக்கு. ஸோ இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1. ஸோ ஒரு டிஃபரன்ஸாக இருக்கா 3 - 2 - 1 அதே மாதிரி டிஃபரன்ஸ் தான் இருக்கு. ஸோ நான் அதே மாதிரி டிஃபரன்ஸ் வர மாதிரி இந்த 12 பிரிச்சுக்கிறேன். ஸோ n - 2 n - 3. ஸோ இது வந்து இன்டூல பிரிச்சுக்கிறேன், 4 - 3. ஸோ இது ரெண்டுக்கும் இப்போ எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் வந்து 1 டிஃபரன்ஸ் இருக்குது, 4 - 3. ஸோ வந்து ஈஸியாக போடுறதுக்கே நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ 4 - 3 பண்ணோம்னா அதுக்கும் 12 வரும் ஆன்சர். ஸோ வந்து அப்படி பிரிச்சுக்கிட்டோம். ஓகேவா, இப்போ நான் இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட்டு வேல்யூவை இதில் உள்ள ஃபஸ்ட்டு வேல்யூக்கு ஈக்குவல் பண்ணுறேன். அப்போ n - 2 = 4 வரும். அதே மாதிரி இந்த செகண்ட் வேல்யூவை இந்த வேல்யூக்கு ஈக்குவல் பண்ணுறேன், n - 3 = 3. ஸோ இது ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர் தான் வரும். இங்கே -2 அங்கே போனால் +2, அப்போ 6, n = 6. அதே மாதிரி இங்கே -3 அங்கிட்டு போச்சுன்னா +3, அப்போ இங்கே n = 6. ஸோ நமக்கு டோட்டலாக என்னோட வேல்யூ வந்து கிடச்சிருச்சு. அப்போ கண்டிப்பாக என்னோட வேல்யூ வந்து 6. இது கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் பியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம 10th சம் சால்வ் பண்ணலாம். ஸோ 10th சம் என்ன கொடுத்துருக்காங்க, np3 இன்டிஜர் ஆஃப் np2 = 3 இன்டிஜர் ஆஃப் 1. இதை வந்து நான் எப்படி எழுதிக்கிறேன்னா, சொல்யூஷன். ஸோ நார்மலாக சால்வ் பண்ணலாம், நான் கொஞ்சம் ஈஸியாக சால்வ் பண்ணுறக்கா நான் இப்படி எழுதிக்கிறேன். எப்படின்னா டிவைடில் எழுதிக்கிறேன், np3 / np2 = இதை வந்து 3/1 எழுதிக்கிறேன். ஸோ இந்த np3-ஐ நம்ம எப்போவும் போனசம் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதை வந்து சால்வ் பண்ண போகிறோம். எப்படின்னா np3, அப்போ என் வேல்யூவை டிசெண்டிங் ஆர்டரில் நான் 3 வேல்யூ வர மாதிரி அதை வந்து நான் எழுதணும். எப்படின்னா என் ஃபஸ்ட் வேல்யூ, n-1 அடுத்த வேல்யூ, n-2 அடுத்த வேல்யூ. ஸோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட ரிவர்ஸ் வேல்யூ என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா, n-1 n-2 n-3 n-4. என்னோட ஃப்ரண்ட் வேல்யூ என்ன வரும்னா n+1 n+2 n+3. இப்போ நார்மலாக ஒரு 4p3 ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 4 ஃபஸ்ட்டு இந்த மெயின் வேல்யூவை 3 times ரிவர்ஸிங்ல எழுதுவோம், அதாவது டிசெண்டிங் ஆர்டரில் எழுதுவோம். அப்போ 4 × 3 × 2 வரும். ஸோ அதே தான் இங்கே பண்ணியிருக்கோம். என்ன வந்து ரிவர்சிங் ஆர்டரில் எழுதிக்கிட்டோம், ரிவர்சிங் ஆனால் n-1 n-2 n-3 வரைக்கும் வரும். நமக்கு இங்கே தேவை ஃபஸ்ட்டு கடைசியாக டிசெண்டிங் ஆர்டரில் உள்ள 3 வேல்யூ. ஸோ n-1 n-2. ஸோ இப்போ அதே மாதிரி np2 இதை வந்து கடைசி 2 வேல்யூ, அதாவது எண்ணுக்கு வந்து டிசெண்டிங் ஆர்டரில் 2 வேல்யூ அப்படின்னா n n-1 வரும். இங்கே 3 இருக்கும். ஸோ இப்போ என்னும் கேன்சல் ஆயிரும், n-1 n-1 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் வந்து n-2 = 3 இருக்கும். ஸோ இந்த -2 அந்த பக்கம் போச்சுன்னா +2, அப்போ 5 வரும். அப்போ n = 5 இது கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் சி. ஸோ இது மொத்தமாக நம்ம வந்து 10th sum இந்த வீடியோவில் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த 13th sum இருக்குது. ஸோ அந்த 13th sum சால்வ் பண்ணலாம், இல்லை அதுக்கு ஏதாச்சும் லென்த் வீடியோ லென்த் வந்து கூட போச்சுன்னா ஸோ வந்து நம்ம அது தனி வீடியோவாக பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.